ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லத்திகாஸ் கிச்சன் அண்ட் கார்டனிங். நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ஆயில் காஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். பிரியாணி எல்லாம் சேர்த்திடலாம். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்திடலாம். வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. மூணு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இப்போ தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, இதில் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்திடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வரும். கொஞ்சம் நேரம் நல்லா சிக்கனை வேக விடலாம். சிக்கன் வணங்கிருச்சு. நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், அதுக்கு ஏழு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து பாத்திரத்தில் செய்யும் போது தண்ணி எப்போவுமே கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஏழு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டும் நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து அரிசி சேர்த்திடலாம். இப்போது சாதம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ சாதம் முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போது நம்ம வந்து மேலே லைட்டாக புதினா கொத்தமல்லி தூவியிருக்கு. இப்போ வந்து இதில் வந்து தம் வச்சு விட்டுறலாம். தம் வச்சுட்டு அடுப்பை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது மண் பாத்திரம் தானே, அதனால் அதில் இருக்கிற ஹீட்டுக்கே சாதம் வெந்துடும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கமகமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.